ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ். இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்றைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், செகண்ட் சாமுவேல் சாப்டர் 9, 2 சாமுவேல் 9 அதிகாரத்தில் உள்ளது. டேவிட் கிங் ஆக மாறின பிறகு, டேவிட் ராஜாவாயிட்டார். இப்போ அவர் வந்து பண்ணின ஒரு ப்ராமிஸை நினச்சி பார்க்கார். இந்த ப்ராமிஸ் யார் கூட பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால், ஜோனத்தான் கூட. என்ன மாதிரி? இந்த மாதிரி அவனுடைய டிசண்டன்ஸை நான் வந்து என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு ரொம்ப நான் கைண்ட்னஸ் ஷோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜோனத்தானுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். இப்போது அவர் வந்து அந்த ப்ராமிஸை நினச்சி பார்த்து உடனடியாக அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய அட்வைஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி சால் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்களா, ஸோ தட் ஐ கேன் ஷோ தம் கைண்ட்னஸ், நான் வந்து அவங்களுக்கு தயவு செய்யும்படி கைண்ட்னஸ் காட்டும்படி யாராவது இருக்காங்களா, பிகாஸ் ஆஃப் ஜோனத்தான். அப்போ இப்படி அவங்ககிட்ட கேட்டதும் உடனடியாக இந்த சால் வீட்டில் வேலை செய்கிற ஒரு சர்வெண்ட் இருந்தார், அவருடைய பேர் ஜீபா. உடனே ஜீபா கூட்டி வந்தாங்க. அந்த ஜீபா வந்து கிங் டேவிட்க்கு ரிப்ளை பண்ணார், எஸ் தர் இஸ் அ பர்சன், ஹிஸ் நேம் இஸ் மெஃபிபோசேத். மெஃபிபோசேத் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் மீதியாக இருக்கிறான், அவன் யாரு, ஜோனத்தானுடைய பிள்ளை, ஜோனத்தானுடைய சன். பட் அவனுடைய காலு முடமாகி விட்டது, ஹி இஸ் அ ஹேண்டிகேப், ஸோ நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த ஜீபா டேவிட் கிட்ட ரிப்ளை பண்ணும்போது, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், எப்படி இவருடைய காலு இப்படி அவருக்கு நடக்க முடியாமல் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், சால் அண்ட் ஜோனத்தான் அவங்க ரெண்டு பேரும் இறந்த செய்தியை கேட்ட அவங்களுடைய வீட்டில் உள்ள நர்ஸ், அப்படி இல்லைன்னா தாதி, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஜோனத்தான் பையன் மெஃபிபோசேத் என்ன பண்ணுறாங்க, அப்படியே தூக்கி போட்டு ஷோல்டரில் அப்படியே அவங்க ஓடுற அவசரத்தில் கீழே விழுந்து தான் இந்த மெஃபிபோசேத்துக்குள்ள கால் ஃப்ராக்சர் ஆகி நடக்க முடியாமல் அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது. இப்படி தான் இந்த மெஃபிபோசேத்துக்கு வந்து அவருடைய கால் வந்து இந்த மாதிரி ஊனமாக மாறிவிட்டது, அல்லது ஹேண்டிகேப்பாக ஆகிவிட்டது. இப்போ வேர் இஸ் மெஃபிபோசேத், எங்கே அப்படின்னு சொல்லி இந்த டேவிட் வந்து ஜீபா கிட்ட கேட்குறாரு. உடனே அவர் சொல்லார், இந்த மாதிரி மாஹீர் அப்படிங்கிற ஒரு வீடு எங்கே இருக்குது, லோ டேபார் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த மெஃபிபோசேத் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும், இம்மீடியட்டாக என்ன பண்ணுறாங்க, இந்த மெஃபிபோசேத்தை டேவிட் கூட மீட் பண்ண வைக்கிறாங்க. இந்த மெஃபிபோசேத் அண்ட் டேவிட் இவங்க ரெண்டு இருக்கும் இப்போ மீட்டிங். பட் மெஃபிபோசேத்துக்கு டேவிட்டை பார்த்ததும் அப்படி பவுடன் பண்ணி டேவிட் என்ன பண்ணுறாரு, ஹானர் பண்ணுறாரு. சரியா? உடனே டேவிட் சொல்லார், யாரை பார்த்து, இந்த மெஃபிபோசேத்தை பார்த்து, டூ நாட் பி அஃப்ரைட், டோன்ட் அஃப்ரைட், பயப்படாத, உன்னுடைய தகப்பன் நிமித்தம், மீன்ஸ் ஜோனத்தான் சேக், அவருடைய நிமித்தம் நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு வந்து நிறைய கைண்ட்னஸ் பண்ண போகிறேன், தயவு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த டேவிட் இந்த மெஃபிபோசேத்துக்கு ரிப்ளை பண்ணுறாரு. இப்போ மெஃபிபோசேத் அவர் யோசிச்சு பார்க்காரு, நான் வந்து ஒரு டெத்தான டாக் மாதிரி இருக்கிறேன், என்னை நோக்கி பார்க்க நான் எம்மாத்திரம், என்ன சொல்கிறார் இந்த மெஃபிபோசேத் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், ஹூ அம் ஐ தட் யூ ஷுட் நோட்டீஸ் அ டெட் டாக் லைக் மீ, செத்த நாயை போல இருக்கிற என்ன நீங்கள் நோக்கி பார்க்க நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆனாலும் டேவிட் சொல்கிறார், இந்த மாதிரி ஜீபா கிட்ட அவங்க ஃபேமிலிக்குள்ளே எதெல்லாம் இருக்கோ நான் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன், நான் மறுபடியும் இந்த மெஃபிபோசேத்துக்கு நான் கொடுக்க போகிறேன். சரியா? அதனால் நீ தான் என்ன பண்ணணும், அவனுடைய ஃபீல்டில் கிடைக்கிற அந்த க்ராப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், இந்த மெஃபிபோசேத்துக்கு கொடுக்கணும். இப்போ இந்த மெஃபிபோசேத்தும் என் கூட ஈக்குவலாக உட்காந்து என்ன பண்ணுவான், டெய்லி என்னுடைய என்னோடு கூட என்ன பண்ணுவான், சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி டேவிட் வந்து ஜீபாவுக்கு கமாண்ட் பண்ணுறாரு. ஜீபாவுக்கும் எத்தனை சன்ஸ் இருந்தாங்க, 15 சன்ஸ் அண்ட் 20 சர்வன்ட்ஸ் இருந்தாங்க. சரியா? இந்த ஜீபா அண்ட் இவ்வளோ பேர் இருந்தாலும், பட் அந்த வீட்டில் இருக்கின்ற இந்த நடக்க முடியாத இந்த மெஃபிபோசேத்துக்கு தான் யார், இந்த டேவிட் வந்து கைண்ட்னஸ் காட்டுறாரு, கைண்ட்னஸ் காட்டுறாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி எவ்ரிடே என்ன பண்ணுறாங்க, அந்த டேவிட் இந்த கிங் ஆஃப் டேவிட் கூட இந்த மெஃபிபோசேத் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இந்த ஜீபா
கிங் டேவிட் சொன்ன மாதிரியே என்ன பண்ணுறாரு, நல்ல ட்ரீட் பண்ணுறாரு. யாரை? இந்த மேவிபோசேத். சரியா? ஸோ அவங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய வயலில் வருகின்ற அந்த க்ராப்ஸ் எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாமே இந்த மேவிபோசேத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ நல்ல மேவிபோசேத்தையும் ஒரு பெரிய கிங் மாதிரி நல்ல ட்ரீட் பண்ணி நல்லா கொண்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ இந்த மேவிபோசேத் இந்த அளவுக்கு எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய தகப்பனாகிய ஜோனத்தான் இந்த டேவிட்டோடு கூட செய்த அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதே மாதிரி டேவிட் ஜோனத்தான் கூட செய்த நல்ல ஒரு ப்ராமிஸ். ஸோ டேவிட் வந்து அந்த ப்ராமிஸை மறந்து போகாமல் இந்த மேவிபோசேத்துக்கு என்ன பண்ணுறாரு, கைண்ட்னஸ் காட்டுறது. தனக்கு ஈக்குவலாக தன்னோடு கூட வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மேவிபோசேத்தையும் நல்ல ட்ரீட் பண்ணுறாரு, நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாருங்க. ஸோ வாட் அ பிளெஸ்ஸிங். ஸோ அந்த ஸ்டோரியிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான பாடம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இந்த டேவிட் அவருடைய கைண்ட்னஸ்ஸை யாருக்கிட்ட காட்டுறாரு, இந்த மேவிபோசேத் அப்படி இல்லைன்னா மேஃபிபோசேத் அப்படிங்கிறவருக்கு அந்த டேவிட் அவருடைய கைண்ட்னஸை காட்டுறாரு. ஸோ ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது அதுதான், நம்மளால் இயன்ற மட்டும் நம்ம என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு ஆண்டவருடைய கைண்ட்னஸ் நம்முடைய கைண்ட்னஸ் நம்ம என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு காட்டணும். சரியா? ஸோ இந்த அருமையான நாளிலும் இந்த கைண்ட்னஸ் குறித்து பேசும்பொழுது ஒருத்தவங்களுடைய பயோகிராஃபி ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். அவங்களுக்கு ஒரு அழகான பேர் உண்டு தமிழில், கைவிளக்கு ஏந்திய காரிகை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க வந்து நர்சஸ்க்கெலாம் ஒரு பெரிய ரோல் மாடல், செவிலியர்களுக்கெலாம் ஒரு பெரிய ரோல் மாடல். பிகாஸ் அவங்களோட பர்த்டே தான் இன்றைக்கி, நர்ஸ் டேவை இன்றைக்கி ஆல் ஓவர் வேர்ல்டில் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ யார் இவங்க? அப்போ அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனான லைஃப்பை விரும்பாமல் அவங்க மனித குலத்திற்காக, மனுஷங்களுக்காக நான் ஏதாவது கைண்ட்னஸ் ஏதாவது நான் சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சுகபோகமான வாழ்க்கையை விட்டுட்டு இந்த மனித குலத்திற்கு உதவி செய்கிறதுக்காக வராங்க. சரியா? அப்போ அந்த காலத்தில் வந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இந்த நர்ஸு இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி வேலைகளுக்கு ஆட்களும் அதிகமாக இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் ரொம்ப க்ளீன்லினஸ்ஸு ஹைஜீனிக் இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. பட் இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அந்த டைமில் இருக்கிற அந்த நோயாளிகள் டிசீஸ் உள்ளவங்க, அதே மாதிரி அந்த டைமில் நிறையா வார்லாம் நடக்கும். அப்போ அந்த வாரில் நிறைய பேர் என்ன ஆயிடுவாங்க, அவங்களுக்கு வந்து இன்ஜுரிஸ் ஆயிரும், அவங்களுக்கு வந்து நிறைய காயம் உண்டாயிரும், சிலவங்களுக்கு கை ப்ராப்ளம் ஆயிரும், சிலவங்களுக்கு கால், அப்படி ஏதாவது அவங்களுடைய பாடியில் ஏதாவது பிரச்சனைகளோடு அவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு இல்லை கைண்ட்னஸ் காட்டுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா வித ஃபஸ்ட் எய்ட் எல்லா வித சிகிச்சைகளெல்லாம் இந்த அம்மையார் தான் பண்ணுவாங்க. பாருங்கள், நல்ல வசதியான வாழ்க்கை தான். பட் அந்த அவங்க இறங்கி எப்படிப்பட்ட ஒரு நோயாளியாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட போரில் எப்படிப்பட்ட காயங்கள் அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க அந்த கைண்ட்னஸை அவங்க மேலே காட்டுறாங்க. பாருங்கள், ஒரு வார் நடந்துச்சு, அந்த வார் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் கிரைமியன் வார். என்ன வார்? இந்த கிரைமியன் வாரில் நிறைய பேருக்கு நைட்டு நிறைய பேர் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில், மீன்ஸ் அந்த கேம்பில் அட்மிட்டாக இருந்தாங்க. அப்போ இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கில் அவங்க கூட ஒரு 40 நர்சஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு அங்கே போயிட்டு அவங்க உள்ளவங்க எல்லாருக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பிகாஸ் இவங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா ஒரு ஒரு டிசீஸில் உள்ளவங்க ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடம் எவ்வளோ ஹைஜீனாக இருக்கணும், ஏன்னா ஹைஜீனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல ரொம்ப சுத்தமாக இருக்கணும், அந்த இடத்துல நல்ல சுகாதாரமான காற்று வரணும். அப்போ இது எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா கற்றுக்கிட்டு அவங்க கூட உள்ளவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. அது அப்படி எல்லாருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே அவங்க செஞ்சு காட்டுறாங்க. பாருங்கள், ஸோ இதனால் இவங்களுடைய கைண்ட்னஸ் ஆல் ஓவர் இங்கிலாண்டில் ரொம்ப பேசப்பட்டுச்சு. ஸோ இப்படி அவங்க அடிக்கடி பேஷண்ட்கிட்ட போகிறதுனால, அதே மாதிரி இந்த வாரில் அடிபட்டு இருக்கிறவங்கக்கிட்ட போகிறதுனால இவங்களுக்கே ஒரு விதமான டிசீஸ் வந்து இவங்களுடைய அழகான அந்த ஹேர் அந்த முடியை கூட அவங்க என்ன பண்ணாங்க,
அவங்க இழந்துட்டாங்க. அதை கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ தமிழில் கை விளக்கு ஏந்திய காரிகை அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் லேடி வித் அ லேம்ப், லேடி வித் அ லேம்ப் அப்படின்னா இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கல் பாருங்கள் எவ்வளோ கைண்ட்னஸ் பாருங்கள். ஸோ ஆண்டவர் இன்னைக்கு நம்மக்கிட்ட அதுதான் எதிர்பார்க்குறாங்க. அதை வந்து டேவிட் என்ன பண்ணுறாரு, இந்த ஒன்றும் முடியாத இந்த காலில் அடிபட்டு கிடந்த அந்த மேபிபோசேத்துக்கு அந்த கைண்ட்னஸை காட்டுறாரு. ஸோ இன்றைக்கி நாமளும் இதே மாதிரி இந்த கைண்ட்னஸை எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. சரியா, கண்ணு தெரியாமல் யாராவது ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால் ஏன்ற மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்முடைய கைண்ட்னஸை காட்டலாம். வயசான சீனியர் சிட்டிசன் யாராவது பஸ்ஸில் உட்கார இடம் இல்லாமல் இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு உட்காரக்கு ஒரு சீட்டை கொடுத்து நம்முடைய கைண்ட்னஸை காட்டலாம். இது மாதிரி யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஸ்டேஷனில் ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க, அப்போது அவங்களால முடியாது ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு, அப்போ அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்து நம்முடைய கைண்ட்னஸை காட்டலாம். ஸோ இப்படி நம்மளால் ஏன்ற மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கைண்ட்னஸை அடுத்தவங்களுக்கு காட்டுவோம். ஸோ ஆண்டவர் அதுதான் நம்மக்கிட்ட விரும்புகிறாங்க. ஸோ இன்றைக்கி டேவிட்டும் அந்த கைண்ட்னஸை தான் அந்த மேபி போசியத்துக்கு காட்டினாரு. ஸோ எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, எப்படிப்பட்ட ஒரு கைண்ட்னஸோடு இருக்கணும் அப்படிங்கிறத நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4:32, பி கைண்ட் அண்ட் கம்பேஷனேட் டு ஒன் அனதர் ஃபார் கிவிங் ஈச் அதர் ஜஸ்ட் ஆஸ் இன் கிரைஸ்ட் காட் ஃபார் கேவ் யூ. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. அழகாக எழுதியிருக்கு பாருங்க, 4:32 பி கைண்ட் அண்ட் கம்பேஷனேட் டு ஒன் அனதர், ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருங்கள். ஸோ இனிமேல் நாம் என்ன பண்ணுவோம், நம்மளால் இயன்று மட்டும் தயவாயும் கைண்டாகும் கம்பேஷனட் மன உருக்கமாயும் இருந்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.